சிருஷ்டிக்கப்பட்டதும் அவர் தானா ரட்சிக்கப்பட்டதும் அவர் தானா மீதி ஒட்டுமொத்த வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்தாலும் என்ன நன்மை கிடைத்தாலும் நடந்தாலும் அது அவருடைய தான் நமக்கு கிடைக்கிறது நடக்கிறது இங்க தான் சங்கீதக்காரன் அடுத்ததா போகிறான் பாருங்க பதினஞ்சாம் வருஷம் வரைக்கும் பார்த்தோம் பதினாறுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா மீதி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் யோசித்து பார்க்குறான் அந்த வாழ்க்கையை பற்றி பேசுறான் பாருங்க பதினாறுல சொல்லுகிறான் பாருங்க நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் வனாந்திரத்தில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறார் அந்த பயணம் முழு முழு பயணத்தையும் யோசிக்கிறான் அது அந்த முழு வழி நடத்துதல யோசிக்கிறான் என்ன சொல்றான் எல்லாம் அவர் கிருப தான் அவர் கிருபை என்றும் தான் அவர்கள் அங்கே வழி நடத்தப்பட்டார்கள் பதினேழாம் வசனம் பாருங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த இந்த வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பல யுத்தங்கள்ல வெற்றியை கொடுத்தார் என்பதை குறித்த வசனங்கள் பதினேழுல சொல்றாரு பாருங்க பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் பதினெட்டு பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் பத்தொம்போதில் குறிப்பிட்டு சொல்றாரு எமோரியரின் ராஜா இருபதாம் வசனம் பாசானின் ராஜா ரட்சிக்கப்பட்ட பிறகு வழி நடத்தினது மட்டும் கிடையாது யுத்தங்கள்ல வெற்றி எல்லா யுத்தத்திலையும் வெற்றி எப்படி வந்தது இவங்க ஏதோ பெருசாக போய் சண்டை போட்டாங்கன்றதுனால மட்டும் இல்ல இவங்க ரொம்ப யோசித்து பிளான் போட்டு கிடையாது கிடையாது அவர் கிருபை அவர் கிருபை அவர் கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது அப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாருங்க எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்பதை குறித்து அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அதுக்கு பின்னாலேயும் காரணம் என்ன அவர் கிருபை என்று உள்ளது அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் தேசத்தை கொடுத்தார்ல கானான் தேசம் அதை யோசித்து பார்க்க சொல்றாரு எப்படி வழி நடத்தப்பட்டாங்க எப்படி யுத்தங்களில் வெற்றி பெற்றாங்க எப்படி அந்த தேசமே அவங்களுக்கு வந்தது காணான் தேசம் என்பது வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அதுதான் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து மாதிரி பாருங்க அந்த அந்த ஒரு காரியம் அந்த காணான் தேசம் என்பது அதில் தான் எல்லாம் அடங்கியிருக்கு அந்த தேசத்தில் தேவனுடைய முழு ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கு அவங்களுக்கு அப்போ அப்படி பார்க்கணும் பாருங்க அது வெறும் வெறும் ஏதோ ஒரு நிலம் ஏதோ ஒரு தேசம் அப்படி கிடையாது அந்த தேசம் தான் இட் சிம்பலை பிளஸ் தி நேஷன் ஆஃப் இஸ்ரேல் காட் கணம் தேசம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பெற்ற முழு ஆசீர்வாதத்திற்கு அந்த அடையாளமாக இருக்குது பாருங்க என்ன சொல்ல வராரு வழி நடத்தினது மட்டும் கிடையாது யுத்தங்களில் வெற்றி கொடுத்தது மட்டும் கிடையாது எல்லா ஆசீர்வாதமும் ஒட்டு மொத்தமாக ஏன் வந்தது கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது எப்படி பார்க்குறாரு பாருங்கள் ஒட்டுமொத்த மீதி ஒட்டுமொத்த வாழ்க்கை அப்படியே பார்க்குறாரு எல்லாம் கிருபை தான்றாரு எல்லாம் கிருப தான் இன்னும் கேட்டால் அதுக்கப்புறம் அப்படியே வாசித்துட்டு போனீங்கன்னா இருபத்தஞ்சு பாருங்க இருபத்தஞ்சி வந்து அப்படியே ஒரு பீக்கு கொண்டு போறாரு ஒரு ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போறாரு மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆதாரம் கொடுக்கிறவர் அவரை துதியுங்கள் இது அது திடீர்னு மாம்ச தேகம் யாவுக்கும் ஆதாரம் கொடுக்கிறவர் சொல்றாரு இது எங்கிருந்து வந்தது அவருடைய தாட் ப்ராசஸ் யோசனை எப்படி போதுன்றது நீங்க கவனிக்கணும் இதை நோட் பண்ண முக்கியமான காரியத்தை நோட் பண்ணும் பாருங்க சிருஷ்டிப்பிலே தேவன் கிருபை காற்றார் என்பது புரிந்து கொண்டால் உணர்ந்து கொண்டால் அப்புறம் ரட்சிப்பில் தேவன் மாபெரும் கிருபை காட்டுகிறார் என்பதை புரிந்து உணர்ந்து கொண்டால் இது ரெண்டும் கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டால் நீதி ஒட்டுமொத்த வாழ்க்கையே அவருடைய கிருபன்னு பார்க்க முடிய ஆரம்பிக்குது அதாவது எந்த அளவுக்கு சங்கீதக்காரன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை அப்படியே கிருபையா பார்க்கறான்னா கிருபையின் செயலா பார்க்கறான்னா தேவ ஜனங்கள் நடத்தப்படுகிறது தேவ ஜனங்களுக்கு வெற்றிகள் வருகிறது தேவ ஜனங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது அப்புறம் எங்க போகுது பாருங்க இது அந்த இருபத்தஞ்சாம் வசனத்துல எங்க போய் முடியுது யாராவது இந்த உலகத்துல சாப்பிட்டாங்கன்னா கூட அது கிருபதான்றாரு இப்படி எப்படி பார்க்குறாரு கவனிச்சிங்களா சாப்பிட்றதே அவர் கிருப தான் பார்ப்போம் அப்படின்றாரு நீங்களும் நானும் சாப்பிட்றது மட்டும் இல்லை ரசிக்கப்பட்ட ஜனங்க சாப்பிட்றது மட்டும் இல்லை யார் சாப்பிட்டாலும் மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் வரை எப்படி சங்கீதகன் பார்க்கறான்னா இப்போ அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டாச்சு இப்போ எங்க பார்த்தாலும் கிருப தெரியுது சும்மா ஒரு ஆள் சாப்பிட்டாலே ஒரு மிருகம் சாப்பிட்டாலே கெருப தெரியுது ஏன் நல்லா கவனிங்க பாருங்க நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது நன்றி செலுத்தலான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஒரு கூட்டம் அல்லது நம்மில் ஒரு சைடு எப்படி யோசிக்குது என்னங்க ரெண்டாயிரத்தி இருபது இவ்வளோ மோசமான ஆண்டில் என்னத்தங்க நன்றி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறோம் ஏன் அப்படி யோசனை வருதுன்னா நாம் எங்கே ஆரம்பிக்கிறோம் நன்றி சொல்லுவது நான் சொன்னேன் நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்தாலே நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம் சமீபத்தில் ஆரம்பிக்கிறோம் இப்போ நடந்த காரியங்கள் இந்த வருஷம் நடந்த காரியங்கள் ரீசண்டாக நடந்த காரியங்கள் அதுதான் அதுதான் மனசில் யோசிக்கிறோம் பாருங்கள் தவறு வேதம் என்ன சொல்லுது பாருங்க நன்றி சொல்வதை எதுலேருந்து ஆரம்பிக்கணும் எங்கேருந்து வரணும் சிருஷ்டிப்பிலிருந்து வரணும் ஆரம்பத்திலேருந்து வரணும் சங்கீதக்காரன் நீங்கள் அற்புதமாக அந்த 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 வழியை நம்ம காண்பிக்கிறான் பாருங்க அன்றைக்கி அவன் சந்தித்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை யோசித்து பார்க்கலாமே அதை வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தான் கொண்டு வரான் இங்க ஆரம்பிக்கிறான் அப்ப அவன் 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 இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒதுக்கிட்டு என்ன பண்றான் சிருஷ்டி ஆரம்பிக்கிறான் தான் காமிக்குது நான் பிறந்ததே அவருடைய கிருப தான் நான் ரட்சிக்கப்பட்டதும் அவர் கிருபை தான் அப்போ மீதி வாழ்க்கை ஒட்டு பார்த்தாலே எனக்கு எந்த நன்மை நடந்தாலும் நான் ஒரு வேளை சாப்பிட்டா கூட அவர் தான் அவர் கிருப இல்லைன்னா சாப்பிட கூட முடியாது வாழ்க்கையில எந்த ஒரு நன்மை அவர் கிருப இல்லைன்னா இருக்காது அழகாக இதை இதை நம்ம புரிந்து கொண்டோமான்னு தெரில உணர்ந்து கொண்டோமான்னு தெரில நான் சொல்ல வரான் சிருஷ்டிப்பில் நம்ம எதையும் பெருமை பாராட்ட முடியாது நம்முடைய ரட்சிப்பிலையும் நாம் எதையும் பெருமை பாராட்ட முடியாது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் எந்த நன்மை நடந்தாலும் நாம் பெருமை பாராட்ட முடியாது ஒருவேளை சாப்பிட்டா கூட அதில் பெருமை பாராட்ட முடியாது சாப்பாட்டை என்ஜாய் பண்ணலாமே ஒழிய ருசித்து சாப்பிட்லாம் ஆகும்னு சொல்லலாமே ஒழிய இதை நான் சம்பாதிச்சு பண்ணிட்டேனாக்கோ கிறிஸ்தவன் அப்படி யோசிப்பதே கிடையாது அதெல்லாம் கவனிங்க வாழ்க்கைய வேற கண்களால் பார்க்கணும் பாருங்க பெறுகிற ஒவ்வொரு நன்மை பெரிதோ சின்னதோ எல்லாமே அவருடைய கிருபை எல்லாமே அவருடைய கிருபை சின்ன நன்மையாக இருக்கட்டும் ஆனால் தான் அவன் அந்த சாப்பாட்டை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க இப்படி சொல்லி பார்க்குறான் பாருங்க நான் பிறக்கறதுலேயும் பெருமை பாராட்ட முடியாதுண்ணா நான் ரட்சிக்கப்பட்டதுலேயும் பெருமை பாராட்ட முடியாதுண்ணா நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற எந்த நல்ல காரியத்திலும் பெருமை பாராட்ட முடியாதே பிறக்கிறதுக்கும் தகுதி இல்லை ஆனால் பிறந்தேன் ரட்சிக்கப்படுறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் அப்போ வாழ்க்கையில் எந்த நன்மையை பெறத்துக்கும் எனக்கு தகுதி இல்லை ஆனால் பெறுகிறேன் அவன் எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா வாழ்க்கையில் எந்த நன்மையும் பெறத்துக்கு நாம் தகு நமக்கு தகுதி இல்லை நாம் பெருமை பாராட்ட முடியாது நாம் பெரு பெருமை பாராட்ட முடியாது ஏன் இது இதுக்கு நாம் தகுதி உள்ளவர்கள்னால நாம் பெற் பெற்றுக்கொள்கிறதில்ல அப்படி யோசிக்கிறத தவறு பாருங்கள் உலகத்தார் அப்படி யோசிக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்ச இது ஒரு கிறிஸ்தவன் அப்படி யோசிக்கவே முடியாது யோசிக்க யோசிக்கிறோம் அநேக நேரத்தில் யோசிக்கிறோம் ஆனால் கூடாது ஏன்னா என்னங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லை ஆமா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு பெலன் வேணும்ல அந்த பெலன் எங்கேருந்துங்க வந்தது இல்லைங்க நான் கரெக்டாக சாப்பிட்றேங்க நான் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறேங்க உடம்ப பாத்துக்கிறேங்க அதனால் பெலன்லாம் இருக்குதுங்க இருக்குங்க ஓகேங்க கரெக்டாக சாப்பிடணும் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும்ன்ற அறிவை யாருங்க கொடுத்தது அப்படிப்பட்ட ஒரு அறிவை யார் கொடுத்தது அவர் தான் கொடுத்தார் எப்படி பார்த்தீங்கன்னாலும் கடைசியில் எப்படி போவோம் உங்கள் பிறப்புக்கு தானே போவோம் கடைசியாக ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தா உங்கள் ரட்சிப்புக்கு போவோம் அதுதான் உங்களுடைய ரெண்டாம் பிறப்பு சரீரப்பிரகாரமாக மற்ற உலக அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிறப்புக்கு போவோம் ரெண்டுமே அவருடைய கிருபை தான் ரெண்டுத்துலேயும் நமக்கு எந்த தகுதியும் இல்லை ரெண்டுமே அவருடைய தான் வந்ததுன்னா மற்ற வாழ்க்கை ஒட்டு மொத்த வாழ்க்கையில எந்த நன்மை வந்தாலும் நாம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம எந்த நன்மையை அனுபவிச்சாலும் நம்ம ஒரு காரியத்தை ஞாபகத்துக் கொள்ள வேண்டும் இது நம்முடைய தகுதினால நாம் அனுபவிக்கல அவருடைய கிருபைனால் மட்டுமே அனுபவிக்கிறோம் அவருடைய கிருபைனால் அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு கூட எங்க பாருங்க என்ன நடக்குது சங்கீதக்காரனுக்கு கண்கள் திறக்கப்படுது திறக்கப்படும் போது ஒட்டுமொத்த வாழ்க்கையை வேற விதமா பார்க்க ஆரம்பிக்கிறான் எங்க பார்த்தாலும் கிருப தெரியுது ஒருவேளை சாப்பாட்டில் கிருப தெரியுது சின்ன காரியம் தண்ணி குடிக்கிறதுல கிருப தெரியுது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுல கிருப தெரியும் ஆன்லைன் சபையை அட்டன் பண்றதுல கிருப தெரியும் பிள்ளைகள் இருக்கா கிருப அதுல கிரு பிள்ளைகள் பிள்ளைகள் மூலமா கிருப தெரியும் குடும்பம் இருக்கா கிருப தெரியும் அப்போ என்ன ஆகிடுது என் வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் இந்த சின்ன சின்ன காரியங்கள் பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருது எனக்கு என்ன இல்லைன்றது பெருசாக தெரிகிறது காட்டிலும் என்ன இருக்குதுன்ற பெரிய பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருது ஏன்னா தகுதின்னு பார்த்தா எனக்கு எதுவுமே கிடைச்சிருக்க கூடாது யோசித்து பாருங்க வேதத்தின்படி சுவிசேஷத்தின்படி யோசிச்சிங்கன்னா தகுதின்னு நம்முடைய தகுதின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு எதுவுமே கிடச்சிருக்கக்கூடாது நான் சொன்னேன் ஏற்கனவே நம்முடைய தகுதி என்னவா இருந்தது நித்திய தண்டனையை பெறத்துக்கு தான் தகுதி தகுதின்னு பேச ஆரம்பிச்சா பாருங்க அங்கே தான் போகும் தான் எப்பவுமே அந்த விதத்தில் போயிடக்கூடாது கிறிஸ்தவர்களாக நாம வந்து ஒரு போதும் ஒருபோதும் இது எனக்கு கிடைச்சிருக்கணும் தகுதி அப்படின்னு பேச பேசக்கூடாதுன்றது மட்டும் இல்ல யோசிக்க கூடாது சில நேரம் பேச மாட்டோம் யோசிப்பா ஆனா அது மிகவும் தவறு பாருங்க சுவிசேஷத்துக்கே புறம்பான ஒரு யோசனை அது தகுதின்னு பார்த்தா சத்தியம் என்ன தெரியுமா உண்மை என்ன தெரியுமா நம்ம நித்திய தண்டனையை தான் தகுதி எந்த நன்மையும் பெறத்துக்கு நமக்கு தகுதி இல்லை பிறக்கிறதுக்கு தகுதி இல்லை ரட்சிக்கப்படுறதுக்கு தகுதி இல்லைன்னா அப்புறம் வேற என்னத்தை பெறத்துக்கு தகுதி இருக்கு எதையும் பெறத்துக்கு தகுதி இல்லை எந்த ஒரு நன்மையை பெற்றாலும் அது அவருடைய தூய கிருபை தான் அவருடைய கிருபை இல்லைன்னா அந்த பாடல் சொல்லுது நான் ஒன்றும் இல்லை அது அப்படியே எடுத்துக்கலாம் நான் ஒன்றுமே இல்லை என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா எனக்கு ஒரு நன்மை ஒரு வேளை சாப்பாடு கூட இல்ல அப்ப பாருங்க நம்ம சாப்பிட்றதே இது வித்தியாசமா பார்க்க வச்சிடும் உட்காந்து செழிப்போட சாப்பிட்றதுக்கு போல சாப்பிடும்போது அவருடைய கிருபையை பார்க்க ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகளை நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு போல சாப்பிடும்போது அவரை அவருக்கு நன்றி சொல்கிறோம்ல நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாள் ஜப் ஜபிக்கிறோம் நல்ல பழக்கம் ஆனால் சில நேரம் அதை அப்படியே பழக்கமாகவே இருந்துருது அப்படியே ஒரு ஒரு ச ஒரு சடங்கு மாதிரி செஞ்சிடறோம் ஒரு பாரம்பரியம் அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு முன்னால் நன்றி சொல்லணும் அந்த பேருக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் கவலையை இருப்போம் அப்படின்னா என்னென்னா நன்றியை மனப்பூர்வமாக சொல்லன்னு அர்த்தம் சொல்லவில்லை என்று அர்த்தம் மனப்பூர்வமாய் இந்த சாப்பாட்டே அவருடைய கிருப தான்ப்பா அவருடைய கிருபனால்தான் நான் இந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு உணர்ந்தோன்னா அந்த உணர்வுலேருந்து நன்றி சொன்னோன்னா சாப்பிட்றது தான் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் கவலை இருந்தால் கூட ஆண்டவரே இந்த சாப்பாட்டுக்காக நன்றின்னு சாப்பிடுவோம் பாருங்கள் இது வந்து நம்முடைய கண்ணோட்டத்தையே மாற்றிவிடுங்க நான் என்ன சொல்ல வரேன் உங்கள் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் சாப்பாட்டு தான் பெருசுங்க அப்படியே சொல்கிறேன் கிடையாது அது அப்படி இல்லை என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள் பிசாசானவன் எப்படி நாம் யோசிக்கணும்னு விரும்புகிறான் பிரச்சனையே பெருசாக யோசிக்கணும்னு விரும்புகிறான் நமக்கு இருக்கிற நன்மை எல்லாம் அப்படியே நமக்கு கண்ணுக்கே தெரியாத படிக்க அவன் பண்ண செய்கிறான் பாருங்க ஆனா ஏன் நம்ம நன்றி செலுத்துவது இதுல ரொம்ப தீவிரமா போறது ஏன் முக்கியம்னா ஏன்னா உண்மையிலே நன்றி உள்ள ஒரு இருதயம் வரும்போது நன்றி உள்ளத்துல இருந்து பொங்கி ஒழியும் போது என்ன நடக்குதுன்னா இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள்லாம் பெருசு பெருசாக தெரிய ஆரம்பிக்குது எப்பா தேவன் அன்னைக்கு இதை கொடுத்துருக்காரு அதை பிள்ளைகளை கொடுத்துருக்காரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு சரி இந்த இந்த காலத்துலையும் ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படி வேலை இல்லையா சம்பாத்தியம் இல்லையா ஆனாலும் எப்படி அற்புதமா நடத்துறாரு இந்த சின்ன சின்ன காரியங்கள் அப்படியே பெருசு பெருசா தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க பாருங்க உங்களுக்கு இருக்கிற அந்த பெரிய பிரச்சனைகள்லாம் சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் ஈஸியாக மேற்கொள்வீர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையே வேறு விதமாக பார்க்க வேண்டிய இந்த எப்படி வேறு விதமாக பார்க்கறது வரும்னா எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே ஆரம்பிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள் பிறந்தீங்களே அங்கே ஆரம்பிக்கணும் சிரிஷ்டிப்பில் ஆரம்பிக்கணும் அப்புறம் உங்கள் ரட்சிப்பை யோசித்து பார்க்கணும் இதுதான் மிக முக்கியம் அதனால தான் அவ்வளோ நேரம் செலவழித்தேன் சிரிஷ்டிப்பிலையும் ரட்சிப்பிலையும் இதில் இருக்கிற தேவனுடைய கிருபையினுடைய ஆழத்தை உணர்ந்தீங்கன்னா சிருஷ்டிப்பிலே இந்த அளவுக்கு அவருடைய கிருபை வெளிப்படுது ரட்சிப்பில் அதை காட்டலாம் அவருடைய கிருபை எப்படி வெளிப்படுதுன்னு உணர்ந்துட்டீங்கன்னு வைங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன நன்மையான காரியங்களை அவருடைய கிருபை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க பார்க்க பார்க்க விசுவாசம் எழும்பும் பாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் அப்போ இந்த கண்ணோட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ யோசித்து பாருங்க இப்போதான் ரெடி நான் சொன்னது போல சங்கீதகாரன் தன்னுடைய வாழ்க்கை அதனுடைய அந்த சமீப காலத்துக்கு எப்போ வரான் இருபத்தி மூணாவது வசனத்தில் தான் வரான் அப்போ நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க வெறும் ரெண்டாயிரத்தி இருபது இல்லை ரட்சிக்கப்பட்டதுலேருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை யோசித்து பாருங்க அதனுடைய முடிவு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் உங்களை வழி நடத்தி இருக்கிறாரா பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம்ல எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் உங்களை வழி நடத்தி இருக்கிறாரா அப்புறம் பதினேழுலேருந்து இருபது சொன்னதில்ல வெற்றிகள் யுத்தத்தில் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் இல்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட இருந்து எவ்வளோ யுத்தங்களை போட்டிருப்பீர்கள் எவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கும் எவ்வளோ சத்துருக்கள் உங்களுக்கு எதிர்த்து வந்திருப்பார்கள் அதெல்லாம் வெற்றி கொடுத்தாரா தேவன் நான் என் வாழ்க்கையை யோசித்து பாரு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டதுலேருந்து எந்த எப்படி இப்படி தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறார் என்னென்ன பிரச்சனைகள் இருந்து விடுவித்து இருக்கிறார் எப்படி இப்படி இருந்து அவர்களுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறார் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அவர் சொல்கிறது போல இஸ்ரோல் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுத்தார் காண தேசம் நான் சொன்னேன் அந்த தேசம் வந்து அவனுடைய அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ உங்களுக்கு எனக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எவ்வளோ ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துருக்கிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் யோசித்து பாருங்கள் கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் நமக்கு கிறிஸ்து இயேசுவ அவருக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறார் அதுதான் நம்முடைய கானான் தேசம் அப்போ அதை யோசித்து பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார் எல்லாத்தையும் இந்த கிருபையின் கண்களால் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் பார்க்கணும் பாருங்க பார்க்க ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன சொல்கிறேன் நன்றி சொல்லுவது உண்மையிலே உள்ள நன்றியால் பொங்கி வழினுன்றது தானே நடக்காது சும்மா ரெண்டாயிரத்தி இருபதை பற்றி யோசிச்சு நடக்காது வேதத்தின் வழியை ஃபாலோ பண்ணணும் சங்கீதக்காரன் நமக்கு போதிக்கிறான் என்ன சொல்றான் ஏப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையை யோசிக்காதப்பா நீ பிறந்தத யோசி நீ பிறந்ததே அவர் கிருபை நீ ரட்சிக்கப்பட்டது அவர் கிருபை நீதி எல்லாம் நல்லதும் அவருடைய தான் நீ ஒருவேளை சாப்பாட்டு சாப்பிட்றது கூட அவர் தான் உனக்கு எந்த ஒரு சின்ன நன்மை இருந்தாலும் அவருடைய கிருப தான் அப்படி பார்த்தீங்கன்னா கோடி நன்மைகள் நாம் அனுபவிக்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு சுவாசத்திலையும் ஒவ்வொரு பிரத்திலையும் ஒவ்வொரு மூச்சிலையும் அவருடைய கிருபையை ருசித்து பார்க்கிறோம் அப்படி கிருப இல்லைன்னா நான் இல்லை நீங்களும் இல்லை சங்கீதம் முடிர அந்த இடத்துல கடைசி வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கன்க்ளூஷன் பாருங்க இருபத்தஞ்சில் ஒரு ஒரு உச்சகட்டத்துக்கு போகிறான் சாப்பாடே அவருக்கு இருபதான் போ எல்லாருக்கும் சா எல்லாரும் சாப்பிட்றது அவருக்கு இருபதான்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறில் சொல்கிறான் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்ன சொல்ல வரா சிருஷ்டித்த தேவன் உங்களை பிறக்க செய்த தேவன் உங்களுக்கு உயிரை கொடுத்த தேவன் உங்களை ரட்சித்த தேவன் உங்களுக்கு பரலோகத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுத்த தேவன் கிறிஸ்துவே உங்களுக்கு கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நன்மையும் கொடுத்த தேவன் அவர் தீமைக்கு பின்னால் அவர் காரணர் கிடையாதுங்க திரும்ப சொல்றேன் நன்மைக்கு காரணர் மட்டுமே எல்லா நன்மையும் கொடுத்த தேவன் ஒவ்வொரு வேளை சாப்பாடையும் கொடுக்கிற தேவன் அவர் கிருவைக்கு முடிவே இல்லை பரலோகத்தின் தேவனை அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த கிருபைக்கு முடிவே இல்லை ஆங்கிலத்தில் நோ அன்புக்கு முடிவே இல்லை ருசித்து பார்க்க ஆரம்பிச்சோம் ரட்சிப்பில இன்னும் மேலான விதத்தில் ருசிச்சோம் தொடர்ந்து ருசிச்சுக்கிட்டே போவோம் தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே போவோம் இதுக்கு முடிவே இல்லை நாம அனுபவிக்கிறதுக்கு தேவடைய நன்மைகளை ருசித்து அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷப்படுகிறதுக்கு ஒரு முடிவே வராது நித்திய நித்தியமாய் நாம் அனுபவிப்போம் தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய பிரசனத்தையும் தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதலையும் நம்ம அனுபவிப்போம் ஏன்னா அவர் கிருபைக்கு முடிவே இல்ல